நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் குடிவந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக என் தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். தேவன் இந்த சிலுவை நிழல் பகுதி வழியாக உங்களையெல்லாம் ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜாஷ்வா டிவிக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேவன் அந்த ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கோடானு கொடி பெருகச் செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அந்த வாழ்த்துதல் அப்படியே உங்களுக்கு பலிக்கட்டும். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் அற்புதமாய் பாதுகாப்பாராக. இந்த பயங்கரமான இந்த கொரோனா தொற்றிலிருந்து, இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாப்பாராக. அரணாக, கோட்டையாக, அக்கினியாக, மதலாக இருந்து தேவன் உங்களை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே உங்களையெல்லாம் பாதுகாப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறு பாடலை நான் பாடுகிறேன். உங்களுக்கு தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஓர் நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஓர் நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஒரு நாளில் எத்தனையோ மனிதருடைய வார்த்தைகளையெல்லாம் நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும், நம்மை தேற்ற முடியும், நம்மை விசாரிக்க முடியும், நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைக்க முடியும். மனிதருடைய வார்த்தை அப்படி இல்லை. இயேசுப்பா, இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையினோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உங்காத்தையில் உண்டு அற்புதமே, உங்காத்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவ நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவ நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவ நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவ நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, சொல்லுவோமா? உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, சொல்லுவோமா?
உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார் இல்லையா. நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்திருக்கிறாரே. இன்றைக்கு உங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவான ஆசீர்வாதம், நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள் எத்தனை 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 ஏராளம் அல்லவா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவே உமக்கு கொடான கொடி நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு கொடான கொடி நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. என் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை ஸ்தலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே அப்பா, நன்றி என்று சொல்வீர்களா? எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஓர் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். ஆண்டவரே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, உம்மை என்று எங்களுக்கு வாழ்க்கை இல்லைப்பா. ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்மையன்றி ஒரு அணுவும் அசையாத ஆண்டவரே, மாலக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோமப்பா. இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் இவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் பேசட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு இவர்கள் தங்களை அர்ப்பணிக்கட்டும், அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். இதற்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்காக நாங்கள் சுதந்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆவியானவர் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 வசனங்கள் 15-17 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு அடுத்ததாக தன்னுடைய சீசர்கள் அநேகருக்கு அவர் தரிசனமானார். அதில் ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அந்த நிகழ்ச்சி என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு என்ற தன்னுடைய சீடனை பார்த்து என்ன சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். தன்னுடைய சீசனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததா? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடினோமே. அவர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. அவர் அன்றி ஒரு அணுவும் நம்ம வாழ்க்கையில் அசையாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அதனால் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார்.
இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்மை அருமையான தேவ சனமே, கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளே, என் வாலிப மகனே, வாலிப மகளே, என் அன்பு தாயாரே, தகப்பனாரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நண்பனே, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியாக ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அவர் எத்தனை முறை கேட்கிறார் தெரியுமா? 3 முறை அந்த சீடனை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த சீடன், அந்த சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தை பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி பதில் சொல்லுகிறார். அவர் 3 முறை மறுபடியும் 3 முறை அவர் கேட்பதனால கடைசியாக அவர் மிகவும் கண் கலங்கி அவர் துக்கப்பட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று சொல்லி அந்த சீமோன் பேதுரு சொல்லுகிறார். இந்த சீமோன் பேதுரு எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? சேவல் கூவுவதற்கு முன்பதாக, 3 முறை கூவுவதற்கு முன்பதாக சீமோன் பேதுரு 3 முறை மறுதலிக்கிறார். ஒன்றாக வாழ்ந்து, ஒன்றாக நடந்து, ஒன்றாக அமர்ந்து, ஒன்றாக சாப்பிட்டு கூடவே இருந்த அன்பு சீடனாக இருந்த இந்த சீமோன் பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான். அப்படிப்பட்ட மறுதலித்த இந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இயேசுவை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினவர்தான் இந்த சீமோன் பேதுரு. இயேசுவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னவர்தான் இந்த பேதுரு. இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி சொன்னவர்தான் இந்த பேதுரு. உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தவர்தான் இந்த பேதுரு. நம்பிக்கை துரோகம் பண்ணினவர்தான் இந்த பேதுரு என்று சொல்லலாம். உண்மை அன்பு இல்லாத பேதுருவாக காணப்படுகிற அன்பு இருந்திருந்தால் அவர் இப்படி மறுதலித்திருப்பாரா? இல்லை. அடுத்ததாக ஒரு கோழைத்தனமான ஒரு பேதுருவை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் நேசித்தார். 3 முறை மறுதலித்தாலும் கூட ஆண்டவர் அவரை தேடி வந்தார். அவரிடத்திலே மறுபடியுமாக 3 முறை அவர் கேள்வி கேட்கிறார். அவர் மீது மிகுந்த அன்போடு கூட அவரை தேடி வந்து அவரிடத்திலே கேட்கிறார், சீமோன் பேதுருவே, நீ என்னை மறுதலித்து விட்டாய், உண்மைதான், ஆனாலும் நீ என்னை நேசிக்கிறியா? இப்போது என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிறார். 3 முறை மறுதலித்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் 3000 பேரை ரட்சிக்கும்படியாக வல்லமையான காரியங்களை செய்தார். அடுத்ததாக மத்தேயு 16:18 வாசிக்கும் போது, நீ பேதுருவாயிருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு 16:19 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், பரலோகத்திலே திறவுகோலை நான் உன்னுடைய கரத்திலே தருகிறேன், புலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், புலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சீமோன் பேதுருடைய கரங்களிலே பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்து கட்டுகளை உடைக்கிற, அந்தகார கிரியைகளை கட்டக்கூடிய, கட்டுகளை கட்டவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தையும் சீமோன் பேதுருவுக்கு கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அதிகாரம் கொடுக்கிறார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை முத்திரை போட்டு வைத்திருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவர் உங்களை நேசித்திருக்கலாம், உங்களை செல்ல பிள்ளையாக ஆண்டவர் வைத்திருக்கலாம்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? ஒருவேளை இந்த சீமோன் பேதுருவை போல ஆண்டவரை நீங்கள் மறுதளித்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டவர் விட்டு விலகி இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யாமல் இருக்கலாம், ஆண்டவர் தந்த தருணங்களை நீங்கள் தவற விட்டு இருக்கலாம். ஐயோ, ஆண்டவரை விட்டு நான் தூரம் போய்விட்டேனே, இந்த பாவத்துக்குள்ளாக கடந்து போய்விட்டேனே, மீண்டும் ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டா? மீண்டும் என்னை ஆண்டவர் தூக்கி எடுப்பாரா? என்னை மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்புவாரா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். என்னையா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார்? எனக்கா ஆண்டவர் வாழ்வு தரப்போகிறார்? என்னையா அவருடைய பிள்ளையாக மீண்டும் என்னை சேர்த்து கொள்ளப் போகிறார்? அதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படி யாராவது கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. அன்றைக்கு சீமோன் பேதுருவை தேவன் எடுத்து பயன்படுத்தினது போல இன்றைக்கும் தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். ஒருவேளை நீ தூரம் போயிருந்தாலும், என்னை விட்டு விலகி இருந்தாலும், என்னை மறுதளித்திருந்தாலும், என்னை காட்டி கொடுத்திருந்தாலும், பாவத்துக்குள்ளாக ஒருவேளை நீ போய் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? உண்மையா என்னை நேசிக்கிறாயா? இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும், இந்த சபையில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், உன் தெருவில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும், உன் நண்பர்களை காட்டிலும், உன் உறவினர்கள் எல்லாரை காட்டிலும், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், உன் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிப்பாயா என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்பதாக நின்று கொண்டு உங்களை கரங்களை பிடித்து அவர் கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சீமோன் பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நான் மறுதளித்தது உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் நான் துக்கப்படுகிறேன், அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா, இன்றைக்கு நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவர், உண்மை கண்டுகொண்டேன், நீ சீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் கண்டுகொண்டேன் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு அதுபோல நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் அன்புக்காக ஏங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நீங்கள் அவரை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது உன் கண்ணீரையெல்லாம் துடைத்தாரே, உன் காயங்களையெல்லாம் கட்டினாரே, உன் மனப்புண்களையெல்லாம் ஆற்றினாரே, எல்லா தீங்குக்கும் பொல்லாங்குக்கும் வியாதிக்கும் விக்கனங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் உன்னை விலக்கி பாதுகாத்தாரே. ஒரு தாயை போல ஆண்டவர் உங்களை நேசித்தாரே, ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து வந்தாரே, ஒரு நண்பனை போல உங்களோடு கூட நடந்து வந்தாரே, ஒரு உடன் பிறந்த சகோதரனை போல உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தாரே, ஒரு நல்ல மெய்ப்பனாக, ஆயனாக, தெய்வமாக, உங்களுடைய மணவாளனாக, உங்களுடைய கணவனாக இருந்து அந்த ஸ்தானத்திலிருந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்காக செய்தாரே. எத்தனை பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், கண்ணீர்கள், கவலைகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்தி வந்தாரே. எல்லா தடைகளையும் தகர்த்து எரிந்தாரே, எல்லா சத்ருவின் கோட்டைகளை உங்களுக்காக நொறுக்கினாரே, எரிக்க கோட்டையை உங்களுக்காக தகர்த்தாரே, செங்கடலை உங்களுக்காக இரண்டாக பிளந்தாரே, பார்வோனின் சேனைகளெல்லாம் பின்னிட்டு விழச் செய்தாரே. உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்காக எத்தனை யுத்தம் செய்தார், ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு உங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் உயர்ந்த இடத்தில் உங்களை வைத்திருக்கிறாரே, ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? நீங்கள் இவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு என்னத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு சிந்திக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அந்த பேதுரு தேவனுடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா என்று சொன்னான். நான் உம்மை விட்டு நான் இனிமே விலகவே மாட்டேன் ஆண்டவரே, உம்மை ஒரு நாள் இனிமே மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்பா என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற நேரத்திலெல்லாம்
நான் கலங்கி நின்றதுண்டு. தனித்து விடப்பட்ட நிலைமையிலே நான் கடந்து போன நாட்கள் ஏராளம் ஏராளம். அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கியவே இருக்கிறது. ஆண்டவர் எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்த போதும் கூட ஒன்று என்னை சேதப்படுத்தாதபடி, தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக, ஆசானாக, வழிகாட்டியாக, தெய்வமாக, என் வாழ்வின் நாயகனாக இருந்து ஒவ்வொரு பாதையிலும் அற்புதமாக என்னை நடத்தி சேர்த்தார். அதை நினைத்து பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். சில நேரங்களிலெல்லாம் கலங்கினது உண்டு. போதும் ஆண்டவரே, இந்த ஊழியம் போதும் அப்பா என்று சொல்லி நினைத்தது உண்டு. ஆனாலும் பேதுருடத்திலே கேட்டது போல் அநேக முறை ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரே, நீ நேசிக்கிறாய், எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று சொல்லி அநேக முறை ஆவியானவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். அப்படி நான் கலங்கி நின்ற நேரமல் ஆண்டவரிடத்திலே சொன்னது, ஆண்டவரே, என்னவையா வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் உமக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை அர்ப்பணித்தது உண்டு. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை விட்டு விலகக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய அன்பு என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த சீமோன் பேதுரு தன்னை அர்ப்பணித்தார். அதற்கடுத்ததாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் போது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை நன்மைகளை செய்திருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில ஊழியங்கள் இருக்கிறது. முதலாவதாக ஜெப ஊழியம். ஜெப ஊழியம் என்று சொன்னால் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். மோசே ஜெபித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், திறப்பிலே நிற்கத்தக்கதாக, திறப்பிலே நின்று ஜெபிக்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாக நேசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விதத்திலே அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த செப ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? மோசே அன்றைக்கு திறப்பிலே நின்று செபித்தார். ஆபிரகாம் திறப்பிலே நின்று செபித்தார். இன்னும் தானியேல் செபித்தார். எரேமியா செபித்தார். கண்ணீரோடு கூட தாவீது செபித்தார். அதுபோல ஆண்டவரே, என் தேசத்துக்காக, என் ஜனங்களுக்காக அழிந்து கொண்டு போயிருக்கிற ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்காக, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஆண்டவரே, என்னுடைய பட்டணத்திற்காக, என் சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக திறப்பிலே நின்று உத்தரவாதத்தோடு கூட செபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? எல்லா ஊழியத்தை காட்டிலும் மிகச்சிறந்த ஊழியம் என்ன தெரியுமா? அது செப ஊழியம். அந்த ரங்கத்திலே இருந்து செபிக்க செபிக்க ஆண்டவர் உங்களை வெளியரங்கமாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒருமுறை ஒரு நற்செய்தி கூட்டத்திலே ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு அவர் சென்று செபிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட மூன்று நாள் கூட்டத்திலும் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அந்த ஊழியக்காரர் தன்னுடைய செப அறைக்கு சென்று மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். பரவாயில்ல ஆண்டவரு, இதுவரைக்கும் கண்டிராத பெரிய அற்புதங்களை எல்லாம் என்னுடைய கூட்டத்தில் என்று நிறைவேற்றியிருக்கிறீர், செய்திருக்கிறீரப்பா, நன்றி என்று சொன்னாராம். ஆனால் ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டாராம். மகனே, இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய பிரயாசமோ, உன்னுடைய உபவாசமோ, உன்னுடைய செபமோ, உன்னுடைய தாளந்துகளோ, உன்னுடைய வல்லமையோ அல்ல மகனே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா என்று சொன்னாராம். நாளைய தினத்தில் இந்த இடத்துக்கு போ, நான் உனக்கு என்ன பதில் என்று சொல்லுவேன் என்று சொல்லி ஆவியானவர் அந்த தேவ மனிதரோடு கூட பேசினாராம். மறுநாள் காலையிலே அவர் எழுந்து ஆண்டவர் காட்டின் அந்த இடத்திற்கு சென்றார். அங்கே ஒரு குடிசை வீடு இருந்தது. அந்த குடிசைக்குள்ளாக நுழைந்து பார்க்கும்போது ஒரு வயதான தாயார் கண்ணீரோடு கூட செபித்து கொண்டிருந்தார்களாம். ஆண்டவரே, அந்த மூன்று நாள் கூட்டத்திலும் பெரிய பெரிய அற்புதங்களை நடத்தினதற்காக நான் நன்றி சொல்லுகிறேனப்பா, பெரிய காரியங்களை செய்ததற்காக, உங்களுடைய நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி என்று சொல்லி கண்ணீரோடு கூட செபித்து கொண்டிருந்தார்களாம். ஆவியானவர் சொன்னாரா, மகனே பார்த்தாயா,
இத்தனை அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த வயதான தாயாருடைய கண்ணீர் செபம் பரலோகத்தை எட்டினது. அதற்காகத்தான், அதனால்தான் உன்னுடைய கூட்டத்தில் அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டாராம். நன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லா ஊழியத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஊழியம் அது செப ஊழியம். அந்த செப ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாக சுவிசேஷ ஊழியம். 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். சுவிசேஷம் சொல்லுவது என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், அவர் வளர்ந்தார், அற்புதங்களை செய்தார், அவர் ஊழியத்தை செய்தார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கும் அவர் சிவனோடு கூட இருக்கிறார், நியாயந்தீர்க்க அவர் வரப்போகிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்வதுதான். நீங்கள் பெற்ற அதிசயங்களை, அற்புதங்களை இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி மற்றவரிடத்திலே சொல்வதுதான் சுவிசேஷம். இப்படி சொல்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் உள்ளவர்கள், உங்களுடைய தெருவில் உள்ளவர்கள், உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உள்ளவர்கள், நீங்கள் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? அத்தனை பேருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இந்த ஊழியத்தை நீ செய்வாயா? நான் உனக்கு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை மற்றவர்களுக்கும் சொல்வாயா? நான் சிவனுள்ள தேவன் என்பதை மற்றவங்களுக்கு அறிவிப்பாயா என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு ஊழியம். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், நம்முடைய பாதையில் கடந்து வருகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் பார்க்கார தீரை விற்பவர்கள், பலவண்டிக்காரன், இப்படியா அநேகரை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் அந்த அன்பை சொல்லி இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார் ஆவியானவர். அடுத்ததாக கொடுத்தல் ஊழியம். 9:41 வாசிக்கும் போது, என் நாமத்து நிமித்த உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லி உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். என் ஆலயத்தில் மல்கியா 3:10 வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டேனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கொடுக்கிற ஊழியத்தை ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே தருகிறார். உண்மையான ஊழியங்கள், உண்மையாக ஊழியக்காரர்கள், உண்மையாக பணி செய்பவர்களுக்கு உங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களை தாங்குங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானத்திலே உங்களால் முடிந்த காணிக்கைகளை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அதே அந்த ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அர்ப்பணிப்பு ஊழியம். அர்ப்பணிப்பு ஊழியம் என்று சொல்லும் போது உடைய உடல் உழைப்பு, உழைப்பின் மூலம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆண்டவர், நீங்கள் சபைக்கு செல்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன தாளந்துகளை கொடுத்துருவா? பாடலை பாடி ஊழியம் பண்ணலாம், ஆண்டவரை ஆராதித்து ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்யலாம், வேதத்தை வாசித்து ஊழியம் செய்யலாம், இன்னும் ஆலய பணி பெருக்குதல், இன்னும் பாய் விரித்தல், சேர் போடுதல், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றலாம். அடுத்ததாக விபிஎஸ் ஞாயிறு பள்ளி ஊழியம், இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். இப்படியா உங்களுடைய உடல் உழைப்பால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை செய்வீர்களா? இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிப்பீர்கள் என்று சொன்னால் இதில் ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்தே தீர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்னைக்கு யாரோடு கூட ஆவியானவரோ உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்கு இந்த செய்தி கடந்து போய் கொண்டிருக்கிறது. உங்களை அர்ப்பணிக்கும்படியா ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அர்ப்பணிப்பீர்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உங்களை அருமையான நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல தருணத்திற்காக நன்றி ராஜா. சீமோன் பேதுருவை கேட்டது போல, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி கேட்டது போல, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீ ராஜா. இவர்கள் உமை நேசிக்கிறார்கள் அப்பா. சீமோன் பேதுரு சொன்னது போல, நாங்கள் ஒவ்வொருவரும் உமை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னீரே, ஊழியத்தை நிறைவேற்றுவாயாக என்று சொன்னீரே. ஏதாவது ஒரு விதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. செப ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் அப்பா. கொடுக்கிற ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. அர்ப்பணித்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்திலே ஊழியத்தை நிறைவேற்றட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
உடைய கரங்களுக்குள்ளா ஒப்பு கொடுக்கிற ராஜா. நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இவர்களை உமக்காக தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியங்களுக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உமக்காக முத்திரை போடுகிறேன், உமக்காக அபிஷேகம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ரீபா லாபா கரா சந்தி ரீபி கலபலபா. உடைய நாம இவர்கள் மூலம் மகிமைப்படட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்களும் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமேன்.